ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சி செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 28/4/2023 அன்று ஊப்ளியிலிருந்து காரைக்குடிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது. இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மட்டும் அப்டேட் பண்ணுறாங்க. 28 காலை 6:30 ஊப்ளியிலேருந்து புறப்பட்டு காரைக்குடிக்கு மறுநாள் அதிகாலை 12:35 காரைக்குடியை சென்றடைகிறது. மறுமார்க்கமாக காரைக்குடியிலேருந்து மதியம் 12:10 புறப்பட்டு மறுநாள் காலை 5:20 ஊப்ளியை சென்றடைகிறது. இந்த காணொலியை கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இயக்கலான்னு பார்த்திங்கன்னா, ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஊப்ளியிலேருந்து நேராக எஸ்எம்விடி பெங்களூர் வந்துடும். பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம், கிருஷ்ணராஜபுரம் வந்து பங்காரப்பேட்டை. இந்த ரயில் வந்து தருமபுரி வராது, பங்காரப்பேட்டிலேருந்து நேராக ஜோலார்பேட்டை கேபின் வழியாக திருப்பத்தூர் சேலம் போய் சேலத்துலேருந்து இந்த ரயில் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி வழியாக அந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. இந்த காணொலியிலேயே கொடுத்துருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரயில் வந்து ரெண்டு நாள் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீண்டும் இந்த ரயிலை மக்கள் அதிகமாக அந்த ரயிலை பயன்படுத்தினோம் என்றால், இது விரைவில் மே மாதம் வரைக்கும் இந்த ரயில் சிறப்பு ரயிலை நீடிப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ரயில் இப்போ தற்காலிகமாக இயக்குறாங்க. இது மக்கள் பயன்படுத்துகிறத பொறுத்து இந்த ரயிலை மே மாதம் வரைக்கும் இந்த ரயில் சிறப்பு ரயிலாக இயக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னென்னு பார்த்திங்கன்னா, சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரெண்டு சிறப்பு ரயிலானது இயக்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஊப்ளியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இயக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ரயில் ராமேஸ்வரம் போயிட்டு இருந்துச்சு. ராமேஸ்வரத்தில் இப்போ பாலம் காரணமாக இந்த ரயில் இப்போ ராமநாதபுரம் வரைக்கும் இயக்குறாங்க. இப்போ இந்த ரயில் வந்து ஊப்ளியிலேருந்து ஃபஸ்ட்டு டைம் காரைக்குடிக்கு இந்த ரயிலானது இயக்குறாங்க. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏன்னா காரைக்குடிக்கு இப்போ பல்லவன் எக்ஸ்பிரஸ் விட்டால் வர இது கிடையாது. காரைக்குடியிலன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த காரைக்குடிக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சிறப்பு ரயிலை சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வே இயக்குவதற்கு என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். இந்த ரயிலை பயன்படுத்துகிறோம் என்றால் விரைவில் இந்த தினசரி விரைவில் நிரந்தரமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தினசரி நம்மளால் சொல்ல முடியாது, நிரந்தர சேவையாக இருக்கும், வாரத்தில் ஒரு நாள் இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த காணொலியை நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.